வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நான் உங்களுக்கு சாம்பார் காமிக்க போகிறேங்க. அதுவும் எப்படி ஈஸியாக செய்கிறது, டைம் எப்படி மிச்சப்படுத்துறது, இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக சாம்பார் வைக்கிறது, அப்புறம் இந்த பேச்சுலராக சமைப்பாங்கல்ல அவங்களுக்கு, இந்த மாதிரி இல்லை நமக்குமே வந்து எப்பயாச்சும் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், இந்த குக்கரில் வந்து பருப்பு, அதோட இந்த கட்டி பெருங்காயம் இருக்குது பார்த்திங்களா, தாளிக்கிறதுக்கு வந்து தூள் பெருங்காயம் வச்சுப்பேன். இந்த பெருங்காயம் வந்து பருப்போடையே சேர்த்து போட்டுருவேங்க. இதில் ஒரு நாலு துண்டு இந்த மாதிரி பருப்போடு போட்டுருவேன். இதுவும் அப்புறம் வந்து ஒரு நாலு பூண்டு போடுவேங்க. எப்போவுமே வந்து பூண்டு வந்து டெய்லியுமே சமையலில் சேர்த்துக்குவேன் நான். அதனால் பருப்போடையே ஒரு நாலு பூண்டும் டெய்லியுமே போட்டு வேக வச்சுருவேங்க. ஸோ அதில் மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சுருக்கேங்க. பாருங்கள், நான் வந்து பருப்பை அடுப்பில் வச்சுட்டு அது ஸ்டீம் வந்து வெயிட்டு போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வைப்பேங்க. அந்த கேப்பில் பாருங்கள் இந்த மாதிரி காயெல்லாம் அரைச்சி வச்சிட்டேன். இன்றைக்கி நான் வந்து சௌ சௌ சாம்பார் வைக்க போகிறேங்க. ஸோ சௌ சௌவு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸோ எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அப்புறம் புளியும் கரைச்சி வச்சுட்டேங்க. தேவையான அளவு புளியும் கரைச்சி வச்சுட்டேன். பருப்பு வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இதை திறக்கிற கேப்பில் இதை தாளிச்சிருவேங்க. பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கடுகு, கட்டாயமாக சாம்பாருக்கு சீரகம் போடணுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். அப்புறம் பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் பருப்போடு வேக வச்சுருக்கேன், தூள் பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு வச்சுப்பேங்க. இப்போ வெங்காயம், அதுக்கப்புறம் தேவையான அளவு சாம்பார் பொடிங்க. நான் 1/2 வீசம்படி பருப்பு வச்சுருக்கேங்க, அதனால் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது இதில் தக்காளி, காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு, தாளிச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காய், சாம்பார் பொடி, உப்பு, புளி தண்ணி. அடுப்பை நான் அப்போவே ஆஃப் பண்ணிட்டேங்க. வெங்காயம் வதங்கினோன்னு அவ்வளோதான். இதை இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டீம் போயிடுச்சு பாருங்கள். இந்த பருப்பை வந்து நல்லா அப்படியே கடைஞ்சி விட்டுட்டுங்க. பருப்பை நல்லா நான் கடைஞ்சிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணினதை இதில் அப்படியே போட்டுடலாங்க. நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றணுமோ ஊற்றி நல்லா கலக்கி பாருங்க. நான் அடுப்பையும் பற்ற வச்சுட்டேன். இப்போ நான் கரெக்டாக கலக்கிட்டேங்க. இப்போது குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்கிடுவேங்க. ஈஸியாக முடிஞ்சிடும், ஒன்றுமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக முடியுது பார்த்தீங்களா. பருப்பை வச்சு ஸ்டீம் வந்து வெயிட் போடுறதுக்குள்ளே நான் காயெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி ஸ்டீம் போடுறதுக்குள்ள அந்த போட வேண்டிய இதில் பருப்பில் போட வேண்டிய அவ்வளோ அவ்வளோ பொருட்களையும் நம்ம எண்ணெய் சட்டியில் தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். குக்கரை திறந்தோடனே அதை எடுத்து இதில் ஊற்றி மூடி வச்சாச்சு, அவ்வளோதான். இனி வெயிட் போட்டு 10 நிமிஷம். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருங்க, நமக்கு ரொம்ப வேலை மிச்சம். ஒரு அர்ஜெண்ட்டாக சாம்பார் வச்சுட்டு வெளியில் கிளம்பணுன்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாம். எல்லா வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்க, ஸ்டீம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வெயிட் போட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு டைம் பார்ப்பேங்க, 10 நிமிஷம். விசில் விட்டு பழக்கம் இல்லைங்க, நான் எப்போவுமே வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சுருவேங்க 10 நிமிஷம். எப்போவுமே சாப்பாடு, பருப்பு எல்லாமே இந்த கொஞ்சம் ஹார்டாக வேகக்கூடிய ராஜ்மா, கொண்டைக்கடலை இந்த மாதிரி டைமில் மட்டும் ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் பார்த்து வச்சுப்பேங்க. மற்றபடி நான் சிம்மில் தாங்க வைப்பேன். இப்போ இது 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சாம்பார் ரெடி. அப்புறம் ஸ்டீம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ரெடி. சௌ சௌ சாம்பார் ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்குது. மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டனால நல்லா வாசமாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஈஸியான சாம்பார். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக வைக்கிறதுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.